மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிற்பகலில் விசாரணைக்கு வருகிறது அவசர வழக்கு. தனி சின்னத்தில்தான் போட்டி என்று துரை வைகோ உறுதி. தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறையிட போவதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் அதிகரிப்பு. அடுத்தடுத்த அறிவிப்புகளால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. மீண்டும் 50,000 ரூபாயை நெருங்கும் தங்கம் விலை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 49,720 ரூபாய்க்கு விற்பனை. ஜெயலலிதாவுக்கு சொந்தமான 27 கிலோ தங்க நகைகளுக்கு ஜே தீபா உரிமை கோர எதிர்ப்பு. தீபாவின் மனுவை தள்ளுபடி செய்ய கோரி கர்நாடக அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. தமிழ்நாட்டில் 39 மக்களவைத் தொகுதிகளில் இதுவரை 780 பேர் வேட்புமனு தாக்கல். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைவதால் களை கட்டுகிறது தேர்தல் பிரச்சாரம். அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பு. தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பாஜகவை பற்றி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன்? எஜமான விசுவாசம் தடுக்கிறதா என தூத்துக்குடி பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அறிவிக்கப்படாத போரை நடத்துவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மீனவர்கள் விவகாரத்தில் வாய் திறக்காத பிரதமர் மோடி விஸ்வகுருவா அல்லது மௌனகுருவா என்றும் கேள்வி. நெல்லையில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட்டம் கூட்டமாக கலைந்து சென்ற மக்கள் காலி நாற்காலிகளை பார்த்து உரையாற்றினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.